ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் எப்படி ஹெட்லைட்டும் கழட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியில் ஹெட்லைட் கழட்டுறதுனால என்னென்ன பயன்னா, பல்பு எரியலனா நாமளே மாற்றிக்கலாம். முதல்ல ஹெட்லைட் கழட்டுறதுக்கு ஒரு ஸ்டாப் இருக்குல்ல, ஸ்க்ரூ 5 ஸ்க்ரூ வரும். ஒரு ஸ்க்ரூ 2 3 அந்த சைடு 2 ஸ்க்ரூ, மொத்தம் 5 ஸ்க்ரூ. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கோங்க. குரு வெளியே வந்தால் வெட்டுருங்க, வரலன்னா அப்படி விட்டுருங்க, பரவாயில்ல. ஹெட்லைட் டூம் கழட்டிட்டு எடுத்துக்கலாம். 5 ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணால் டூம் வெளியே வந்துடும். இது கழட்டி மாட்டுறதுனால என்ன பயன்னா, இண்டிகேட்டர் ஏரியா இண்டிகேட்டர் செக் பண்ணிக்கலாம், இண்டிகேட்டர் கட்டை மாற்றிக்கலாம். இண்டிகேட்டர் ஆர்என் எரியலன்னா இண்டிகேட்டர் ஆர்என் மாற்றிக்கலாம். இண்டிகேட்டர் பிரச்சனை, மீட்டர் பல்பு பிரச்சனை, மீட்டர் கேபிள் மாற்றிக்கலாம். ஹெட்லைட்டும் கழட்டினா போதும், மீட்டர் கேபிள் இண்டிகேட்டரு எல்லாம் நீங்களே சரி பண்ணிக்கலாம். அந்த பக்கம் 2 ஸ்க்ரூ, இந்த பக்கம் 2 ஸ்க்ரூ, சென்ட்ரலில் 5 ஸ்க்ரூ. கழட்டி கழட்டிக்கலாம். 5 ஸ்க்ரூ கழட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, லைட்டாக இப்படி வெளியே இழுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் சுற்றி பார்த்தீங்களா, இந்த காடி ஃபிட்டிங் ஆகியிருக்கும் பார்த்தீங்களா. இந்த காடி, இந்த காடியில் இது ஃபிட்டிங் இப்படி உட்காந்துருக்கும், இழுத்தா தான் வரும். வெளியே இழுக்கணும், நீங்கள் பாட்டுக்கு இப்படி இழுக்கக்கூடாது, வெளியே இழுத்து தூம் கட்டணும். அதே மாதிரி இந்த பக்கம் 5 ஸ்க்ரூ கழட்டிட்டா தூம் வெளியே வந்துடும். இதுதான் ஹெட்லைட் ஹோல்டரு, இது குடிச்சு இழுத்தமாக வந்துடும். ஓகேங்களா. கிளிப்பு 1 1 2 3 4 5, இங்கே 5 கிளிப் இருந்தால் தான் ஸ்க்ரூ டைட் ஆகும். கழட்டும் போது கிளிப்பு கீழே விழுந்துடும், அதனால் மாட்டும்போது கிளிப் இருக்கான்னு செக் பண்ணி மாட்டுங்க, இல்லைன்னா ஸ்க்ரூ டைட் ஆகாது. ஹெட்லைட் பல்பு மாத்திரம்தான் இந்த லப்பரை கழட்டுங்க. லப்பரை கழட்டிட்டு இந்த கிளிப் இருக்கு இல்லையா, இதை அழுத்தி இப்படி வெளியே இல்லைங்க. வெளியே இழுத்துட்டு பல்ப் எடுத்தீங்கன்னா பல்ப் எடுத்துக்கலாம். இப்போ நாம் பல்பு மாட்டுறதா இருந்தால் பல்பில் இது 1 சைடு பெருசாக இருக்கும், 2 சைடு சிறுசாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பெருசு சிறுசு இங்கே 3 இது காடி கொடுத்துருப்பாங்க. பெருசாக இருக்கு இல்லையா, இங்கே பெருசாக இருக்கிற காடியில் வச்சு மாட்டிக்கலாம். லாக்கு, லாக்கு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி இப்படி தள்ளுங்க, ஃபிட்டிங் ஆகிடும். இதுதான் அந்த லாக்கோட காடி உட்காரது. இப்படி அவ்வளோதான். இப்போ பாருங்கள், மீட்ரு கேபிள், இது மீட்ரு கேபிள் கட் ஆகிடுச்சுன்னா யூஸ் பண்ணால் போதும். இந்த நெட்டு யூஸ் பண்ணால் வெளியே வந்துடும். மீட்ரு கேபிள் நீங்கள் கழட்டி இப்படியே மாற்றிக்கலாம். ஓகேங்களா, மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்,
இண்டிகேட்டர் போச்சுன்னா கூட இண்டிகேட்டர் மாற்றிக்கலாம். இண்டிகேட்டர் மாற்றுறதுக்கு 14 சைஸ் நெட்டு வரும். 14 ஸ்பான் இருந்து இந்த லூஸ் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர் தனியாக வந்துடும். அதே மாதிரி இண்டிகேட்டர் வயரு பச்சை கலரு, பச்சை கலரில் கொடுத்துருங்க. இந்த கலரில் இதுலேயே வந்துடும், இண்டிகேட்டர்லேயே வந்துடும், இண்டிகேட்டர் ஒயரில். அது அதுக்கு ஜாயின் பண்ணால் போதும், இண்டிகேட்டர்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மீட்டர் பல்புங்க ஏதாவது பீஸ் போயிட்டு வந்தால் கூட கழட்டி நாமளே மாற்றிக்கலாம். மீட்டர் பல்பு, மீட்டர் பல்பு வந்துடும். அதே மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ண போயிடும், ப்ரெஸ் பண்ண போயிடலாம். அவ்வளோதான். இண்டிகேட்டர் கலர்றது இந்த நெட்டு 14 சைஸு. அதே மாதிரி இந்த பக்கம்ன்றதுனா இந்த நெட்டு. இப்போ எப்படி கலர்றதுன்னு காமிக்கிறேன். ஸ்பானர் போட்டு 14 சைஸ் ஸ்பானர் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் ஆகிடும். நெட்டு யூஸ் பண்ணிட்டு வயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயரு பச்சை கலர் ஒயரு. ஒயரை கட்டிட்டு நெட்டு வெளியே எடுத்துட்டு இல்லை கிளாம்பு வரும், வெளியே எடுத்தோம்னா அவ்வளோதான். இண்டிகேட்டர் இந்த கிளாம்பு இப்படி வரும் கிளாம்பு, இடி மாட்டிங்க. அடுத்து இண்டிகேட்டர், இண்டிகேட்டர் மாட்டி நெட்டு போட்டுருக்குங்க. நெட்டு நெட்டு போட்டு டைப் பண்ணிக்கலாம். பதினாலு ஸ்பானர் போட்டு செக் பண்ணிட்டு இண்டிகேட்டர் வயரு பச்சை கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று, ப்ளூ கலர் இந்த மாதிரி இருக்கிற வயரு, இந்த வயரு இதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பச்சை கலரு, பச்சை கலரு இதுலேயே பச்சை கலர் வரும், பச்சை கலர் இதுல சேஞ்ச் பண்ண. ப்ளூ கலர், ப்ளூ கலர், பச்சை கலர் இது அந்த இண்டிகேட்டர். இது
ஆமாம், இந்த சைடு அப்படியே கழட்டி மாட்டணும், இந்த சைடு அப்படியே மீட்டர் கேபிள் இது இப்படி இங்கேருந்து மாட்டணும். கனெக்ட் இருந்தால் எடுத்து உள்ள அழுத்திக்கணும்னா கேபிள் வெளியே வந்துடும். வெளியில தான் வந்துடும், அவ்வளோதான். வீட்டு கேபிள் அவுட்டர் லப்பர் இதை போட்டு மாட்டிக்கணும். உள்ளே இப்படி தள்ளினா ஃபிட்டிங் ஆகிடும், அவ்வளோதான். மேலே இன்னரை போட்டு நெட்டு டைட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், மீட்டர் கேபிள் மாட்டிச்சு. ஹெட்லைட்டும் கழட்டினா மீட்டர் கேபிள் மாட்டிக்கலாம். டைட் பண்ணியாச்சு, அதுதான். இப்போ ஹெட்லைட் மாட்டிக்கிறேன். ஹோல்டர் எப்படி மாட்டுறதுன்னா, ஹோல்டரில் பாருங்கள் இந்த மாதிரி பின்னு ரெண்டு, இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, மூணு பின்னு வரும். பல்புலையும் அதே மாதிரி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த சிங்கிளாகிறது இந்த பக்கம் வரணும். டபுள்ஸ் ஆகிறது இங்கே டபுள்ஸு, இந்த ஒரு பெண்ணு, இங்கே ஒரு பெண்ணு. பார்த்து போட்டு அழுத்தி விட்டுருங்க. இந்த ஹோல்ஸில் இந்த காடி வந்து இந்த ஹோல்ஸில் உட்காரணும். அப்போதான் கரெக்டாக ஃபிட் ஆகும் காடி. தெரியுதா இந்த காடி இந்த ஹோல்ஸில் ரெண்டு சைடு அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம். அப்போதான் எலக்ட்ரிக் ரூம் கரெக்டாக ஃபிட் ஆகும், இல்லைன்னா ஃபிட்டிங் ஆகாது. ஓகே, கரெக்டாக உட்காந்துருச்சு. இங்கெல்லாம் கரெக்டாக உட்காந்துக்கான்னு பார்த்துக்கோங்க. கிளிப்பெல்லாம் இருக்கா செக் பண்ணிக்கோங்க மாட்டுறது முன்னாடியே. ஸ்க்ரூ, அஞ்சு ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஹோல்ஸில் காடி கரெக்டாக ஃபிட் ஆகிற பார்த்துக்கோங்க. ஓ, எல்லா பக்கமும் கரெக்டாக செட் ஆகிங்க பார்த்துங்க. கரெக்டாக ஃபிட்டிங் பார்த்துங்க. அது கீழேயும் கீழேயும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்காங்க. இப்போ ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஒரு ஸ்க்ரூ, ரெண்டு, மூணு. கட் ஆயிரும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. இன்ச்சு ஸ்க்ரூ கரெக்டாக கரெக்டாக பார்த்தேன், அவ்வளோதான். ஹெட்லைட்டும் மாற்றுறது.